Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Best la ipa paakadha thirapadana Werewolf. Indha thirapadam illa 2018 idu oru polar natta thirapadamnga. Thirapadam writer and director yaar solli pathina Harry and Panic. Thirapadathode cinematography yaar solli pathina Dominic Ramsey. Indha thirapadathin music director yaar solli pathina Hanton Lazar Kavik. Indha nadi per mukkiyamana cast pannirukanga. Indha oru 10 pasanga pannirukanga neenga mukkiyamana cast. Yaarume pirikkamulla so naan per sollala. Okay fine. Werewolf என்ன மாதிரியான கதை அப்படின்றதுக்கு முன்னாடி சாரி என்ன மாதிரி கதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேர் உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தலாம். அதாவது ஓனாய் வேர் உல்ஃப்னா நீங்கள் ஓனாய் மனிதர்கள் அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் வேர் உல்ஃப் கருத்தும். சரி, இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. 1945 உலக யுத்தம் முடிவு தருவாயில் யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலாண்ட் யூதர்கள் வந்து ஜெர்மன் அதாவது எஸ்எஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வந்து அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து எஸ்எஸ் ஆஃபீஸர் கொண்டு குவிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்களை விட்டு ஏவி கொல்லவும் செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்து கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருக்க ஒரு ரொம்ப சின்ன பசங்க அவங்க வந்து அதை பார்த்து ரொம்ப வந்து ஒரு பயந்து போயிருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் அதான் வார் முடிய தலைவாய் போச்சு. ரஷ்யன்ஸ் உள்ளே வந்து இவங்க எல்லாருமே கொண்டுடுறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த பசங்களை வந்து பார்த்திங்கன்னா வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ரஷ்யன்ஸ் வந்து அவங்க எந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, பங்களா மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. உள்ளே அந்த பசங்க மொட்டம்தான் இருக்காங்க. அவங்களுக்கு துணையாக வந்து ரெண்டு ரஷ்யன்ஸ் இதை வந்து விட்டு போகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அங்கேருந்து வந்து பசி இருக்குது. ஏன்னா சாப்பாடு கிடையாது, சரியா தண்ணி இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா ஆல்ரெடி ஒரு மோசமான ஒரு சூழலை வந்தவங்க அந்த இடத்துக்குள்ளே போன அப்புறம் இன்னும் அவங்க மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்து அவங்கள வெளியும் போக முடியல. என்னென்னா வெளில போனீங்கன்னா வந்து ஒரு அஞ்சாறு நாய்ங்க இருக்குது, ஒரு 7-8 நாய்ங்க. அந்த நாய்கள் வந்து விடவே முடியாது, விடவே விடாது. அந்த மாதிரி நாய்கள் இருக்குது. இப்போ என்னென்னா இவங்க அந்த பசங்க அங்கே தப்பிச்சு வெளில போனாங்களா இல்லையா ஒன்று. ரெண்டாவது அங்கே இருக்கிற ரஷ்யன் சோல்ஜரே வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு பார்க்குறாங்க கொள்கிறாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது ஒன்று, அவங்கள கொடுத்து நடந்துக்கிறாங்க ஒன்று. இதுதான் வந்து கதைங்க. சரி, வேர்வூல்ஃப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேண்டசி மூவியாக தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இது அந்த களம் வந்து ஒரு உலக யுத்தம் இரண்டாம் உலகத்து பிறகு எடுக்கப்பட்டாலும் இது ஒரு ஃபேண்டசி களம் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டிக்கிட்ட அந்த பசங்க வெளியில் வர்றதை தாண்டி அவங்க எந்த அளவு அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்றது தான் அந்த படம் பேசுதுங்க. ஒரு வந்து அதில் வந்து ஒருத்தனோட ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து அவனுக்கு விருப்பம் இல்லை கூட சேரத்துக்கு. என்னென்னா அவன் அவ்வளோ ஒரு ட்ரோமாவை சந்தித்தவன், அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை சந்தித்தவன். இங்கேருந்து போயிடணும், இவனுங்களை கொண்டாதான் நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவன் வந்து முற்படுறாங்க. அப்போது அந்த நாய்களில் வந்து பார்த்திங்கன்னா இவனே வந்து உள்ளே எடுத்து வந்து விட்டுருவான், ஏ எக்கனை கெட்டு போங்கடான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அவன் பாதிப்புள்ளவனாக இருக்கிறான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலருந்து வெளியில் போ முற்படும் போது ஒரு யுக்தியை அவன் பயன்படுத்துவான். அந்த யுக்தி அந்த நாய்களை வந்து பார்த்திங்கன்னா இவன் கட்டுப்படுத்துற யுக்தி அவன் பயன்படுத்துவான். அந்த யுக்தியை பயன்படுத்தி தான் அவன் வந்து வெளில போகிறான். ஸோ வெளில போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான், கொள்கிறான். ஸோ இப்படியே மாதிரி போயிட்டுருக்க கதை இப்படியே போயிட்டுருக்கு. எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க வந்து பிளான் போடுவாங்க, எப்படியாவது வந்து நாம் வந்து தப்பிச்சு எப்படியாவது போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பண்ணி எண்டில் வந்து தப்பிச்சாங்களா தப்பிக்கலையான்றது ஒரு விஷயத்தோடு முடிப்பாங்க. ஸோ இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜேர்னர் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேர்னருங்க. ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். இந்த படத்தில் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஹாரர் டேர்முக்குள்ளே கொண்டு போன சாரி அந்த ஜேர்னருக்குள்ளே கொண்டு போன ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஹாரர்னா நீங்கள் பேய் பிசாஸ் அப்படி தான் வந்து வராது, அந்த நாய்களை வச்சு அவங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜென்யூன் ஸ்கேரி தான், ஸ்கேரி தான் இருக்கும். அப்போ அப்படி அப்படி அலறுவீங்கன்னு வைங்களேன், அது எல்லாமே இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இஸ் பிஸ் அ பிக் பார்ட் நான் நினைக்கிறேன். என்னென்னா அதாவது வந்து அந்த ஒரு ஒரு சில காட்சிகளோட அமைப்பு இருக்குது, அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கும். மிக முக்கியமாக ரொம்ப பிடிச்சது ஒரு நோட்டோட ஒரு சீனாக நான் சொல்கிறேன். ஒரு அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே நடந்து போவான், ஒரு ஒரு டனல் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து சொல்லி ஒரு ஒரு விஷயம் மாதிரி. அந்த இடத்துல ஒரு ஒரு பதப்படப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக லைட்டிங்கும் ரொம்ப அழகாக அந்த இடம். நான் குறிப்பிட்ட அந்த இடத்து மட்டும் சொல்கிறேன்னா அது தவிர்த்து எல்லா இடமே ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. எண்ட் ஆஃப் த டே படமும் நல்லபடியாக முடியும், ரைட். இவ்வளவும் இருந்தும் இந்த படத்தில் ஒரு ஒரு விஷயம் ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கு. நான் எப்படி இந்த இதாவது வந்து படத்தில் ஒரு ஓப்பனாக ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் மைண்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம். வேர் வுல்ஃப் படத்தில் மனுஷன் வந்து மிருகத்தனமாக மாறிட்டே தான் இருப்பான், அதில் ஒருத்தன் வந்து மிருகமாகவும் மாற முடியும், ஆனால் மனிதத்தையும் ஏற்படுத்த முடியும்ன்றது தான் இந்த படம் சொல்கிற மாதிரி முடியுதுங்க முடியும் போது. பட் ஆனால் கொஞ்சம் உறிஞ்சு நான் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து கொஞ்சம் ஆழமாக நான் இந்திக்கிற காலகட்டம் சிந்திக்கும் போது அதாவது வந்து அந்த நாய்களை இவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஸ்பாய்லராக இருக்கலாம், பட் ஸ்டில் நான் சொல்லிடுறேன். அந்த நாய்களை கட்டுப்படுத்திடுவாங்க.
கட்டுப்படுத்தினாலும் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயகன் ஒருத்தனை வந்து ஒரு ஒரு ஆஃபீஸரை வந்து அவனை எதுவும் பண்ணாதான்னு சொல்லிட்டு இந்த பசங்க நடந்து போவாங்க. அவங்களுக்குள்ள ஹியூமனிட்டி வந்துருச்சு, அவங்க பாருங்க எவ்வளோ அவங்க கரெக்டாக இருக்காங்கன்ற மாதிரி காட்டப்பட்டாலும் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு வந்து யூதர்கள் வந்து என்ன சொல்ல வராங்க நினைக்கிறேன்னா, ஒரு யூதர் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இருக்கிற அந்த சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது, கரண்ட்டில் இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கும்போது, நீங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, இனிமேல் நாங்கள் தான் உங்கள் ஆள போகிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து வேற ஒரு சொன்ன மாதிரியும் இருந்ததுங்க. நம்ம கொஞ்சம் உற்று அரசியல் மோடு இன்றைக்கிற காலத்தில் கனெக்ட் பண்ணால் இந்த விஷயமும் வருதுன்றது வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்லைங்க. ஸோ நம்ம அந்த சைட்லையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டாலியன் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் அவார்ட் வின்னருங்க. அதை தவிர்த்து 11 மீன்ஸ் அந்த டினாமினேஷன் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக வேர் வுல்ஃப் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை திருப்தியும் இருக்கும், அதே சமயம் இந்த அரசியல் பார்வையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கன்றதை நான் கேட்டுக்கிறேங்க. மறுபடியும் ஒரு நல்ல உலக சிம்மன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.